என்னங்க, என்ன செய்ய போறீங்க? சரஸ்வதி, அப்பா பொறுப்பானவர், தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வழி இல்ல. தம்பி சின்ன பையன், நிச்சயமா தப்பு பண்ணிருக்க மாட்டான். நான் யாருன்னு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். தப்பு பண்ணினது எங்க அண்ணனத்தான் இருக்க முடியும். அவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், எந்தெந்த வெளியூருக்கு போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது போவேன், யாரையாவது பார்ப்பேன், உண்மையை கண்டுபிடிப்பேன். அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். நாளைக்கு காலைல முதல் பஸ்ஸை பிடிச்சி வெளியூர் போற, என் துணிமணி எல்லாம் எடுத்துவே போ. பணம் எங்க வச்சிருக்க? என் பொட்டிக்குள்ள வச்சிருக்கங்க. அமீர் மகள் போட்டோ ஓம் பொட்டிக்குள்ள எப்படி வந்தது? பின்னாடியாட்டி கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட நீ எப்படி இருக்கு ஒரு வார்த்தையாச்சும் கேக்குறது இல்ல. நீ என் மேல எம்பிட்டு அன்பு வச்சிருக்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட மனசு விட்டு ஒரு விஷயத்த சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணுனா நீ போயிரு போயிரு. கூட இறக்கி வை சாமி. ஆனா காய்கறியை வாங்கலையே, ஏன் கூட இறக்கணும்? அட இறக்கி வைங்கிறே. கொஞ்சம் தண்ணி கொடு சாமி, தண்ணி கொடு சாமி. அது கொண்டு வரேன். சீக்கிரம் குடி. சரி புறப்படு. என் பழப்புதான் இப்படி வெயில சுத்துற பழப்பா போயிருச்சு. நாளைக்கு என் பிள்ளையாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி. அடுத்த வருஷம் அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும். நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கற பள்ளிக்கூடமா பார்த்து அவனை சேர்த்து விடு சாமி. உனக்கு புண்ணியமா போட்டும் சாமி. நான் எப்படியும் கஷ்டப்பட்டு அவனை நல்லா படிக்க வச்சிருவேன் சாமி. அவங்க அப்பன மாதிரியே அவனும் கெட்டு பெறக்கூடாது பாரு. நியாயம் தான், உன் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும், அவ்வளவுதானே? நான் வாங்கி கொடுக்கறேன், நீ புறப்படு புறப்படு. இந்த கூடையை தூக்கி விடு. இந்த விஷயத்தெல்லாம் தலையில அந்த கூட இருக்கும்போது சொல்லக்கூடாதா? மறந்துடாத சாமி. எதை?
குழந்தை விஷயத்தை என்ன பத்தி கவலைப்படாத சாமி, நான் எப்படியும் சமாளிச்சுக்கிடுவேன். ஆனா என் குழந்தைய மட்டும் கைவிட்டுறாத சாமி, அதோட எதிர்காலமே உன்ன நம்பித்தான் இருக்கு. சரி பாரு. என்னம்மா, நீ ஏன் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிக்கிட்டு வந்துட்டியா? என்ன பண்றது, நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்ட வாரே. கத்திரிக்கா பாவக்கா கோவக்கா. அது 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 வந்து காய்கறிக்காரி வந்தா வெள்ளையம்மானே சொல்லுங்க, உங்களுக்கு தான் அவ பேரு முழுசா தெரியுமே. அவ பேரு வெள்ளையம்மாளா? வந்து வெயில் அதிகமா இருக்கு, குடிக்க தண்ணி வேணும், தாகம் அப்படின்னா அதான் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கலாம். பாவம் அதான் சிகப்பு நிற கார் இருளை கிழித்துக்கும் சர் என்று சென்றது. என்னங்க தண்ணி வச்சுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டா பாத்ரூம் சும்மல கொடுத்துட்டு போறீங்க. என்னங்க என்னங்க, நான் உங்களுக்கு பித்தளை ஆயிட்டேன், அவ உங்களுக்கு எவர் சில்வர் ஆயிட்டல்ல. நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்டேங்கிற சக்காலத்தி. கடைசியில என் வாழ்க்கை தகரடப்பா ஆயிடுச்சு. இது குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில், இது பால் பவுடர், மற்றபடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே குழந்தைக்கு எது தேவையோ அதை நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம், வாங்கி தர்றேன். குழந்தை உடம்பெல்லாம் கொசுக்கடினால தடிப்பு தடிப்பா இருக்கு, இனிமே யாரா இருந்தாலும் குழந்தை அந்த தொட்டில போட்டு இந்த கொசு வரையால மூட சொல்லுங்க. என் தம்பிகளுக்கு பிறந்திருந்தா நான் பெரியப்பா, என் தங்கச்சிக்கு பிறந்திருந்தா நான் தாய் மாமன், எங்க அப்பாவுக்கு பிறந்திருந்தா நான் அண்ணன், உனக்கும் வேற யாருக்குமோ பிறந்திருந்தா கூட நான் தான் அப்பா. சமந்தி சமந்தி, குழந்தைக்கு அப்பா யாரும் தெரிஞ்சிருச்சா? இது என்ன எலெக்ஷன் ரிசல்ட்டா? அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தூரம் ஒரு முடிவு தெரியறதுக்கு. கோபமா இருக்கீங்க போல இருக்க. இல்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. இங்க இருக்கிற மரம் செடியெல்லாம் ஆடுதா அசைதான்னு ஆனந்தமா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போய்கிட்டு இருந்தேன், அப்படியே உங்களை பார்த்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். நீங்க சாப்பிட்டாச்சா? சாப்பிடுற மனநிலைமையில இங்க யாரும் இல்ல, சாப்பாடு போடுற மனநிலைமையில இங்க யாரும் இல்ல, சமைச்சதெல்லாம் வேஸ்ட். நீங்க வேற ஏன் சம்பந்தி எங்க வீட்டுல பொண்ணு கொடுத்துட்டு கஷ்டப்படுறீங்க? சம்பந்தி, இது உங்க வீடு இல்ல என் வீடு, உங்க கஷ்டம் என் கஷ்டம், யார் தகராறு பண்றது? நான் உள்ள போய் விசாரிக்கிறேன்.
யா, ஊர்ல இருக்கிற எல்லா கடவுளும் என்ன மன்னிக்கணும், முக்கியமா தாய்மார்கள் என்ன மன்னிக்கணும். சமந்திமா குழந்தை அழுகுது, சமந்திமா குழந்தை அழுகுது. மிஸ்டர் சத்யமூர்த்தி சார், குழந்தை அழுது சார். வசந்தா, குழந்தை அழுதுப்பா. சரஸ்வதி, குழந்தை அழுதுமா. மாப்பிள்ள, குழந்தை அழுது. அம்மா, உமா, குழந்தை அழுதுமா. சுமந்தி, குழந்தை அழுது. இந்த வீட்டில் யாருக்குமே நெஞ்சல ஈரம் இல்லையா?